நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ். செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லுபவர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு சட்ட மற்றும் நிதி தடைகள் எதுவும் இல்லை என்று இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க வலியுறுத்தி கூறியுள்ளார். அத்துடன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட நிதிகளில் பிரச்சினைகள் இல்லை எனவும், தேர்தலை தொடர தங்களுக்கு சட்டபூர்வ அனுமதி உள்ளது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக சட்ட அதிகாரிகள், அரச அச்சக திணைக்களம் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த வாரம் July 17 அன்று நிதியமைச்சின் அதிகாரிகள் தங்களை சந்திக்க உள்ளதாகவும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2024 July 14 பிறகு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையகத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று ரத்நாயக்க கூறியுள்ளார். இதன்படி 2024 September 17 மற்றும் October 17 இடையில் ஒரு நாளில் வாக்குப்பதிவை நடத்துவதற்கு அனுமதிக்கும் அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியுள்ளார். பாத்தாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பாத்தாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாத்தாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அத்துக்கரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்யப் போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாத்தாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து போலீசார் இடைவிலகப் போவதில்லை. குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் போலீசாரின் பொறுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நபரொருவரின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி 180,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக கூறப்படும் இருவர் கம்பெனி வீதி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அழைப்பை ஏற்படுத்தி வங்கிக் கணக்கினை பெற்று பண மோசடி செய்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சம்பவத்தில் பொல்கஹவளை மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 23 மற்றும் 30 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 7 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 109 சிம் அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல்வேறு பிரதேசங்களில் நபர்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பெனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் இறுதிக்கட்ட போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருகின்ற நிலையில் கடந்த 2 தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து காசாவிலிருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட பாதை வழியாக உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் போர் நடவடிக்கையை அதிகப்படுத்த இருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. காசாவில் தற்போது 3,00,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் இராணுவம் விடுத்துள்ள எச்சரிக்கையால் அவர்கள் பீதியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் குறித்த நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் கடந்த 7 மேலாக இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரை 38,000 பேர் வரை பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.